மூன்றாவது தடவையாக இலங்கையிலே அடுத்தடுத்த சில நாட்களிலே நடந்திருக்கிற ஒரு சம்பவம். ஆரம்பத்திலே வலிகமவிலே ஒரு சம்பவம் நடந்தது. அடுத்ததாக மட்டக்களப்பிலே மிகவும் வயது குறைந்த ஒரு இளைஞன் போலீஸ் காவலிலே போலீஸ் நிலையத்திலே இருக்கிற போது இறந்திருக்கிறார். இப்போது இங்கேயும் அவர் போலீஸ் காவலிலே போலீசுடைய கைது செய்து வைத்திருந்த வேளையிலே அவர் காயப்பட்டு அவர்களாகவே வைத்தியசாலையிலே அனுமதித்து அங்கே இறந்திருக்கிறார். ஆகவே போலீசாரின் பாதுகாப்பிலே இருக்கவர்கள் இறப்பது என்பது மிகவும் பாரதூரமான ஒரு விஷயம். இந்த சம்பவங்கள் சம்பந்தமாக ஒழுங்கான நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும். அது நடத்தப்பட்டு இதற்குரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். வேலியே பயிரை மேய்ந்தது என்று சொல்லுவார்கள். அதே போல பாதுகாப்பு படையினரே எங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.